நாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் திருக்கோவிலில் ஆதிபுரீஸ்வரர் கவசம் திறக்கப்பட்டு நடைபெற்ற மூன்றாம் நாள் விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கோவில் திருவிழா காலங்களில் பக்தர்களுக்கு குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தலின் பேரில் மிக சீரும் சிறப்புமாக செய்து வருவதாக கூறினார். மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது தொலைநோக்கு பார்வையில் அரசியலில் தெளிவான ஞானம் கொண்டு வலுவான ஒரு கூட்டணியை அமைத்துள்ளார். எனவே புதுச்சேரி முதற்கொண்டு 40 இடங்களிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த திருக்கோயில் கூட முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே பாதுகாப்பு பணிகள், வருகின்ற பக்தர்களுக்கு கியூ வரிசை எப்படி ஏற்படுத்த வேண்டும், அனைத்தையும் திட்டமிட்டத்தின் காரணமாக இன்றைக்கு கூட்ட நெரிசல் இல்லாமல் இந்த 3 நாட்கள் சேர்த்து 100,000 பேர் தரிசனம் செய்வார் என்று கணக்கிடப்பட்டு அதற்கேற்றாற்போல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக இருக்கின்றது என்று பக்தர்கள் காணுகின்ற பொழுது மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு சிறப்பான ஏற்பாடு என்று பாராட்டுவதுதான் இறை அன்பர்கள் மகிழ்ச்சி கிடைக்கின்ற ஒரு ஆட்சியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் இருக்கின்ற இந்த ஆட்சி இருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு கபாலம் திறக்கப்பட்டிருக்கின்ற திருவட்டியூர் வடிவுடையம்மன் ஆலயத்தில் அனைத்து பக்தர்களும் சிறப்பாக லெகுவாக கூட்ட நெரிசலின்றி தரிசனம் செய்வது மகிழ்ச்சி. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் கடைவீதியில் சௌந்தரராஜன் கீதா தம்பதி தள்ளுவண்டியில் உணவகம் ஒன்றை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இந்த கடைக்கு வந்த இந்து முன்னணி நகர செயலாளர் நாகராஜ் சாப்பிடும் முன்பே ஆஃப்பாயில் உடைந்து போனதால் பணம் கொடுக்காமல் பிரச்சனை செய்துள்ளார். இதையடுத்து இந்து முன்னணி மாவட்ட பொதுச் செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் நாகராஜ் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இந்து முன்னணி அமைப்பினர் கடைக்கு வந்து சௌந்தரராஜன் மனைவி கீதாவிடம் கோவிலுக்கு அருகே ஆம்லெட் விற்கக்கூடாது என எச்சரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து இரு தரப்பினரும் தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் காயமடைந்த கீதா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து கீதா அளித்த புகாரின் பேரில் சதீஷ்குமார், நாகராஜ் உள்ளிட்டோர் மீது பெண் வன்கொடுமை வழக்கில் காங்கேயம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தருமபுரி கிழக்கு திமுக மாணவரணி சார்பாக ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்கத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. திமுக மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் என்.பி. பெரியண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கிழக்கு மாவட்ட செயலாளர் தடங்கும் சுப்பிரமணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 100 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய், மைதா என குடும்பத்துக்கு தேவையான மளிகை பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் தங்கமணி, மாநில வர்த்தக அணி துணைத் தலைவர் தர்மசெல்வன், மாவட்ட துணைச் செயலாளர் ரேணுகாதேவி மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி சந்திப்பு பகுதியில் உள்ள சுப்புலட்சுமி என்பவரது கடைக்கு முன்பாக ஆட்டோவை நிறுத்தி தொழிலுக்கு இடையூறாக அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசி ஒரு நபர் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து அஞ்சு கிராமம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. ஆனால் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் ஒரு சமுதாயத்திற்கு ஆதரவாகவும் பாதிக்கப்பட்ட சமுதாயத்தினருக்கு எதிராகவும் நடந்து கொண்டார். இதையடுத்து புகார்தாரர் குமரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் காந்திநகர் பகுதியில் ரேஷன் கடையில் பொதுமக்களுக்கு முறையாக எந்த பொருளையும் வழங்காத கடை ஊழியர் சந்திரமோகன் என்பவரை கிராம பொதுமக்கள் கடைக்குள் வைத்து வெளியே பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த திருவெண்ணை நல்லூர் போலீசார் விரைந்து சென்று கடையின் உள்ளே இருந்த ஊழியர் சந்திரமோகனை மீட்டு அழைத்து சென்றனர். கடைக்கு அரசு வழங்கும் பருப்பு, அரிசி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வெளியாட்களுக்கு விற்பனை செய்வதாகவும் ஏழைகளுக்கு முறையாக எந்த பொருளையும் வழங்கவில்லை என்பதாலும் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கடைக்குள் வைத்து அவரை பூட்டியதாக தெரிகிறது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஐஐடியில் மாணவர் தற்கொலை தொடர்பான புகாரை அடுத்து ஆஷிஷ்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மாணவர் தற்கொலை குறித்து ஆய்வு செய்ய அமைத்த குழுவின் பரிந்துரையின் பேரில் பேராசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்.
ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திலகவதி தலைமையில் பேராசிரியர் மாணவரை உள்ளடக்கிய 5 பேர் குழு அமைக்கப்பட்டது. சென்னை IITயில் மார்ச் 31 ஆராய்ச்சி மாணவர் சச்சின் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் பேராசிரியர் ஆஷிஷ் குமார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புரட்சித் தலைவர் MGRின் நினைவு தினத்தில் கலைஞர் நூற்றாண்டு நடப்பதால் அந்த தேதியை மாற்ற வேண்டும் என்று திரைத்துறையினருக்கு ஓ பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புரட்சித் தலைவர் MGR அவர்கள் மறைந்து 35 ஆன நிலையிலும் தன்னலமற்ற தியாகங்களை, சாதனைகளை, பணிகளை கருத்தில் கொண்டு கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தினை மற்றொரு நாளில் வைத்துக் கொள்ளுமாறு தமிழ் திரையுலகத்தையும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினையும் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். எனக்கு அழைப்பு வரவில்லை, அதனால் நான் செல்லவில்லை. சார், இன்னும் தேர்தல் ஆணையம் வந்துட்டு பொதுச் செயலாளர் சொல்லி எடப்பாடி தான் சொல்லியும் வந்துட்டு ஒருங்கிணைப்பாளர். தேச விரோதிகள், குற்றவாளிகள் மற்றும் ரவுடிகள் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு போலீஸ் ஸ்டிக்கரை தவறாக பயன்படுத்துவதால் காவல் அல்லது போலீஸ் என ஸ்டிக்கர் பயன்படுத்துவதற்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கூடுதல் DGP சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில், வாகன சோதனையின் போது காவலர்கள் காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம் என்று கருதி போலீஸ் ஸ்டிக்கர்களுடன் வரும் வாகனங்களை சோதனை செய்ய தயங்குவதால் பணிக்கு இடையூறு ஏற்படுகிறது. போலீஸ் ஸ்டிக்கர்களை ஒட்டியுள்ள காவல்துறை அல்லாத நபர்கள் ஏமாற்றுதல் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு அக்டோபர் 7 ஆயிரக்கணக்கான ராக்கெட்களை வீசி தாக்குதல் நடத்தியதுடன் எல்லைப் பகுதியையும் சூறையாடி வன்முறையில் ஈடுபட்டது. இதற்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்தது. இந்த சூழலில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்தன. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நேற்றுடன் முடிவுக்கு வந்த நிலையில் கத்தார் நாட்டின் மத்தியஸ்த பேச்சுவார்த்தையின் பலனாக கூடுதலாக 2 போர் நிறுத்த ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வரவேற்றுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த போர் நிறுத்த ஒப்பந்தமானது நல்ல முடிவுகள் கிடைப்பதற்காக தொடர முடியும் என உறுதி செய்யப்படுவதற்காக நான் தொடர்ந்து 7 அதற்கான பணியில் ஈடுபட்டேன் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை விட கூடுதலான நிதி உதவியை வேறு எந்த நாடும் பாலஸ்தீனியர்களுக்கு வழங்கவில்லை என்றும் அழுத்தி கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சி, சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் ரேசிங் ப்ரோமோ பிரைவேட் லிமிடெட் ஆகியவை இணைந்து நடத்தும் ரேசிங் சர்க்யூட் Formula 4 கார் பந்தயம் சென்னையில் வருகிற டிசம்பர் 9 மற்றும் 10 நடைபெறுகிறது. சென்னை தீவுத்தடல் மைதானத்தை சுற்றியுள்ள 3.5 கிலோமீட்டர் சுற்றுலவில் இரவு போட்டியாக நடத்தப்பட உள்ளது. தெற்கு ஆசியாவில் முதன்முறையாக ஸ்ட்ரீட் சர்க்யூட் Formula 4 பந்தயம் சென்னையில் நடைபெறுகிறது. இதற்காக தமிழக அரசு சார்பில் 42 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கார் பந்தயங்களுக்கான டிக்கெட்கள் விற்பனையை தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது. டிக்கெட்கள் பெற விரும்புவோர் பேடிஎம் இன்சைட்ரில் பணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.